விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீதிங் எக்ஸசைசஸ். பேசிக்கலி பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சினுடைய ஒரு பயிற்சிகள். இது வந்து நம்ம ரெகுலராக நிறைய பேர் வந்து செய்துட்டு வரோம். பட் இந்த பிராணாயாமா செய்ய முடியாமல் ஆரம்பக்கட்ட நிலையில் இருக்கீங்க, ரொம்ப வந்து அதாவது ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, அடிக்கடி சைனசைட்டிஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா சிம்பிளான ப்ரீதிங் எக்ஸசைசஸ், ஈவன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, ஹார்ட்டை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ இப்போ வாங்க அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ப்ரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன் அண்ட் அவுட் ப்ரீதிங், ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் ப்ரீதிங். கைகளை பொறுமையாக உங்களுடைய செஸ்ட்டுக்கு நேராக இப்படி கை எப்படி வச்சுக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுக்கும்பொழுது கைகளை வெளியில் கொண்டு போங்க. பொறுமையாக மூச்சை வெளியில் விட்டுட்டே கைகளை உள்ளே கொண்டு வரணும். இந்த மூமெண்ட் எல்லாமே உங்கள் ப்ரீதிங்கோட சிங்க்ரனைஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணி கைகளை வெளியிலையும், எக்ஸேல் பண்ணும்போது பொறுமையாக கைகளை உள்ளேயும் நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து நம்மளுடைய ப்ரீதிங் அண்ட் மூமெண்ட்ஸ் இது நல்லா சிங்க்ரனைஸ்டாக இருக்கும்போது தான் இதில் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் ப்ரீதிங், செஸ்ட்டுக்கான எஸ்பெஷலி ரெஸ்பிரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் லங்கோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ். இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம 10 times வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிராஜுவலி ரிலீஸ். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங். கைகளை வந்து ஃபிங்கர்ஸ் ரெண்டும் இன்டர்லாக் பண்ணி உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டேன், கைகளை வெளியில் கொண்டு வரணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்பொழுது பொறுமையாக கைகளை உள்ளே கொண்டு வரணும். இதையே நம்ம ஒரு 10 times ரிப்பீட் பண்ணுவோம். நல்லா மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகள் வெளியில், மூச்சை வெளியே விடும்போது கைகள் உள்ளே. இதை ஜஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செய்யாமல் நல்ல ப்ரீதிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம மூமெண்ட்ஸையும் அதோடு சேர்த்து சிங்க்ரனைஸ் பண்ணி செய்யும்பொழுது இது வந்து ஹைலி எஃபெக்டிவ் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ். இதே மாதிரி ஒரு 10 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனோட அடுத்த ஸ்டெப்பு ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் ஸ்ட்ரெச்சிங் ப்ரீதிங்கில், ஃபோர்ஹெட் லெவலில் மூச்சு நல்லா உள்ளே இழுத்துட்டு ஹேண்ட்ஸை வந்து உங்களுடைய நெற்றிக்கு நேராக ஸ்ட்ரெச் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்பொழுது கைகளை கொண்டு வரணும். திரும்ப மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டே கைகளை நெற்றிக்கு நேராக கொண்டு போங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடும்போது கைகளை ரிலாக்ஸ்டாக கொண்டு வரணும். திரும்ப நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டு நம்ம செய்யும் பொழுது இதை ஜஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளுடைய மூச்சு காற்றோடு சிங்க்ரனைஸ் பண்ணி, ப்ரீதிங்கோடு சிங்க்ரனைஸ் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டை செய்யும் பொழுது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். இதையும் வந்து ஒரு 10 times நம்ம ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுலேயே அடுத்த ஸ்டெப்பு ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங்கில், கைகளை வந்து இப்போ இன்டர்லாக் பண்ணி மூச்சு நல்லா உள்ளே இழுக்கும்போது கையை தலைக்கு மேலே கொண்டு போகணும். நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டேன், கைகளை கீழே. இந்த மூமெண்ட்டையும் நம்ம ஒரு 10 times ரிப்பீட் பண்ணுவோம். இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அகெயின் ஐ எம் இன்சிஸ்டிங், மூச்சை நல்லா உள்ளே இழுத்து கைகளை மேலே கொண்டு போகிறதும், மூச்சை வெளியே விடும்போது கைகளை கீழே கொண்டு வரும்பொழுதும் நம்மளுடைய ப்ரீதிங்கை சிங்க்ரனைஸ் பண்ணணும். எவ்ரி மூமெண்ட்டோட அதை வந்து நல்லா சிங்க்ரனைஸ் பண்ணும்பொழுது தான் இது ப்ரீதிங் எக்ஸசைஸாக இருக்கும். நார்மல் எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் நல்ல ப்ரீதிங்கை சிங்க்ரனைஸ் பண்ணி நம்ம இந்த மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோலி ரிலீஸ். இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸோட 3rd phase, கைகள் ரெண்டத்தையும் நேராக கொண்டு வந்துட்டு மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகளை வந்து வெளியில் பொறுமையாக கொண்டு போகணும். மூச்சை வெளியே விடும்போது கைகளை உள்ளே. இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டை 10 times நம்ம பொறுமையாக ரிப்பீட் பண்ணணும். இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸில் நல்ல செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் செஸ்ட் ரிட்ராக்ஷன் இருக்கும். இதனால் லங்ஸுக்கு நல்ல ஆக்டிவிட்டி. ப்ரீதிங்கோடு நம்ம கம்பைன் பண்ணி செய்கிறதுனால எவ்ரி பார்ட்
வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், நல்ல மூச்சு காற்று உள்ளே போய் வர்றதுக்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டை ரிலாக்ஸ்டாக ப்ரீதிங்கோடு சிங்க்ரனைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோலி ரிலீஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பேசிக்கலி ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் ப்ரீதிங், அதே மாதிரி ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங், இதை வந்து ஜென்ரலாக நம்ம வீட்லேயே நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டு இந்த மாதிரியான ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ப்ராக்டிசஸை எஸ்பெஷலி கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வார்டிலேயே நாங்கள் கோவிட் பேஷண்ட்ஸ் கொடுத்து அவங்களுடைய பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட், அதாவது மூச்சை வெளிவிடக்கூடிய அந்த தன்மை வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ், ப்ரிஃபரபிளி வந்து ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரேஷனில் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வந்து குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இது ப்ரீதிங் ப்ராப்ளம்க்கு மட்டுமே இல்லாமல் ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ், அதாவது தொப்பை குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தொப்பை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் ப்ரீதிங் ஹேபிட், அதாவது தவறான மூச்சை வந்து நம்ம உள்வாங்கி வெளிவிடக்கூடிய தன்மையினால நம்மளுடைய டயஃப்ராமேட்டிக் மசில்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஆகாததுனால கூட நமக்கு வந்து தொப்பை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு மாதிரியான காற்று தங்கி அது உடல் வந்து வயிறு உப்புசம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து தொப்பை குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், அதாவது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மன உளைச்சல் காரணமாக தான் இன்றைக்கி நிறைய பல்வேறு பிரச்சனைகள், அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சைக்கோசமாட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள். அதில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து, ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து, ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு, மன அழுத்தம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குமே கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சூசைடல் அட்டம்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா ஒரு வகையான மன அழுத்தம், மனப்பதற்றம், மன பயம். ஸோ அதிலிருந்து நீங்கிறதுக்கும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய காலேஜில் அதே மாதிரி ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து எஸ்பெஷலி அவங்களுடைய மனநிலையிலையும் உடல் அளவிலையும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த அளவில் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ப்ரீதிங் எக்ஸசைஸை, சிம்பிளான எளிமையான ப்ரீதிங் எக்ஸசைஸை உங்கள் வீடுகள்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சரியான பயிற்சிகள் வேணும் அப்படின்னா நம்ம விவி யோகா நேச்சர் கியூருக்கு கூட நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பராக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம், அதில் நீங்கள் கற்றுக்கிட்டும் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எளிமையான பயிற்சிகள். மூச்சை நம்ம வந்து சரி செய்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீடிக்க முடியும். ஸோ அந்த மூச்சு காற்றை நம்ம ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் நம்ம வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கூட்டும். ஸோ ஆயிலை கூட்டும் மூச்சு பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாயிருங்க. நன்றி, வணக்கம்.